எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோடய லைஃப்பில் வந்து எதையுமே பெருசாக மிஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு அவ்வளோவா இருந்ததில்லை. மேபி நான் முதல் படத்தில் நடிகன் ஆகும்போது கட்டி பிடிச்சி கத்தி சொல்கிறதுக்கு எங்கள் அப்பா இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக எனக்கு இருந்ததில்லை. ஆனால் சார் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படும்போது நான் இதுவரைக்கும் அவரை நேரில் பார்த்ததில்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. தினேஷ் நடித்த படம் திருடன் போலீஸ் படத்துக்காக மகாலிங்கபுரத்தில் இருக்கிற அவரோட வீட்டில் பூச்சிக்கு போயிருந்தபோது சாரை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு கேட்டுட்டே இருந்தேன். பார்க்க முடியாமல் போனது என்னுடைய மிகப்பெரிய துரதிருஷ்டம் நான் நினைக்கிறேன். எனக்கு அவருடைய நெருங்கமான பழக்கம் இல்லாதனால என்னால் ஒரு கோர்வையாக பேச முடியாது. நிறையா உளறல்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து பொறுத்தருள்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் சபையோர்களை. எனக்கு பஞ்சவர்ணாசிரம் சாரோட பையன், அவர் வந்து எனக்கு அவர் அப்படி அட்ரஸ் பண்ணி பழகிடுச்சு. அப்படி இப்போ என் கூட ராஜஸ்தானில் ஷூட்டில் இருந்தார். அவர்கள் பேசும்போதும் பாலு அங்கிள் பாலு அங்கிள்னு சொல்லும்போதும் இல்லை எஸ்பிபி சரண் அவர்களை பார்க்கும்போதும் நான் ஒரு வருட ஜிம்மில் பார்த்துருக்கேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை வெங்கட் பிரபு சார் பேசும்போதோட சொன்னதாக இருக்கட்டும், அப்போலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும். இவங்களாம் தெரியல, பக்கத்தில் இருக்காங்கள, பார்க்குறாங்கள, பர்சனலாக தெரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மேடையில் கமல் சார் பேசினதாக இருக்கட்டும், இல்லை கங்கைமரன் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை இப்போ அவரோட நண்பர்கள் ரெண்டு பேர் அவரை சைக்கிளில் கூட்டு போனதாக இருக்கட்டும், அவங்க சொன்னது வந்து எனக்கு தெளிவு ஓரளவு தான் புரிஞ்சுது. இருந்தாலுமே அதில் அந்த சத்தமே ரொம்ப, அவங்க பேசினதை கேட்ட அந்த சத்தமே வந்து ஒரு பேரன்பு சொல்லிச்சு, ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை சொல்லிச்சு, அந்த ஒரு ஆத்மார்த்தமான நட்பை சொல்லிச்சு. அது எப்படி ஒரு மனுஷன் எல்லா இடத்துலையும் அழகாக இருக்க முடியும்னு தெரியல. குரலாகவும் ஆளாகவும் குணமாகவும் வீட்டுக்குள்ளேயும் வெளியும் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமாக நேசித்தா அதுவாகவே நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கலையின் வடிவமாக இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய மேடைகளில் அவரோட பாடுறவங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இன்னொருத்தவங்களோட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறாரு. ரீசெண்டாக சாரதா ராமநாதன் ஒரு இயக்குனர் அந்தம்மா வந்து சார் இறந்து போனப்போ அவங்க ரெண்டு பேரும் நடந்த ஒரு மெயில் கான்வர்சேஷன் அனுப்பியிருந்தாங்க. அதில் கூட கடைசியில் முடிக்கும்போது என்னோடய இங்கிலீஷோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வர முடிச்சாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து தான் அன்பின் திருவுருவம், கலையின் வடிவம், ஏதோ ஒரு அன்பை பரப்புறதுக்காகவும் அதை இசையின் மூலமாக பரப்புறதுக்காகவும் கடவுளோட நேரடி தூதராக தான் அவன் நான் பார்க்குறேன். அவரை என்னால் அவர்கிட்ட பார்க்க முடியலையோ பேச முடியலன்னா கூட எஸ்பிபி சரண் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, கமல் சாருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, அவருடைய நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்குதோ, அதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களாக இருக்கிற எங்களுக்கும் அதே அளவு உரிமையும் நெருக்கம் இருக்குது. அதை கொடுத்த அவருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே பெருமையாக சொல்லிப்போம், பாலு சார் எங்களோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்கெல்லாம் வந்து மேலே நிலாவாகவும் நட்சத்திரமாகவும் சூரியனாகவும் மழை மேகமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாலு சார் நமக்காக நிலாவாக இருந்து பாட்டு வட சுட்டக்காக தான் கேட்டிருக்கோம், இனிமேல் பாலு சார் நமக்காக பாடுவார் நானும் நம்புகிறேன். நீண்ட தூர பிரயாணத்தில் எப்போ போனாலும் சரி நம்ம கூட அவர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அவர் பாடும்போது எனக்கெல்லாம் பாட சுத்தமாக வராது, ஆனால் நானே பாட ட்ரை பண்ணுவேன். நமக்குலாம் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுப்பார், நம்மளையும் சேர்ந்து பாட சொல்லுவார்.
முதல்ல பல்லவி கடக்கிறதுக்குள்ளேயே நம்ம பாட ஆரம்பிச்சிடும் அவரோடு சேர்ந்து. அப்படி தான் பார்த்திராத தெரியவே தெரியாத நபர் கூட தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனுஷன். லைஃப்ஸ் ஜேர்னி, தெர் இஸ் நோ டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒரு இங்கே எந்த டெல்லி போகிறோமோ இல்லை உலகத்தில் ஏதாவது மூளைக்கு போகிறோன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ளைட்டோ பஸ்ஸோ மாறி போகிற ஒரு தேவை இருக்கும். அதே போல் இந்த அண்ட சராசரத்தில் பூமின்ற ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு இன்னும் நிறையா ஜேர்னி இருக்குது அவருக்கு. இங்கே நம்ம கூட கொஞ்ச காலம் இருந்து, மிக கொஞ்ச காலமாக தான் எனக்கு அது தெரியுது, கொஞ்ச காலம் இருந்து நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அமைதியும் சந்தோஷத்தையும் பேரன்பையும் கொடுத்த ஒரு உன்னதமான ஜீவன் அவர். நான் அவர் இறுதி சடங்களில் கலந்துக்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன். அட்லீஸ்ட் நான் இங்கே கலந்துக்கிட்டதில் நானும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தவங்க ரொம்ப நன்றி. என்னால் அவரை பார்க்க முடியலையே தவிர என்னால் அவரை பற்றி பேசக்கூடியதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.